நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் ஆவின் விற்பனையத்துக்காக கடைவாயிலில் வைக்கப்படும் பால் பாக்கெட்டுகளை இளைஞர்கள் திருடும் காட்சி இணையத்தில் வேகமாக பரவி வருகின்றது. குமாரபாளையம் அருகே பெருமாபாளையம் புதூர் பகுதியில் சபாபதி என்பவர் ஆவின் பால் விற்பனையகம் ஒன்றை நடத்தி வருகிறார். இவரது கடைக்கு அதிகாலை 3 மணியளவில் கூட்டுறவு சங்கத்தின் மூலம் கொண்டுவரப்படும் பால் பாக்கெட்டுகள் நிரப்பிய பெட்டிகள் இறக்கி வைத்து செல்வது வழக்கம். கடந்த சில நாட்களாக பெட்டிகளிலிருந்து பால் பாக்கெட்டுகள் தொடர்ந்து காணாமல் போனதால் அதிருப்தியடைந்த சபாபதி இதுகுறித்து ஆவின் நிர்வாகத்திடம் புகாரளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் சபாபதி கடைவாசலில் சிசிடிவி கேமராவை பொருத்தி கண்காணித்து வந்தபோது சம்பவத்தன்று அதிகாலையில் வெள்ளை நிற சாக்கு பைகளுடன் வந்த 2 இளைஞர்கள் பெட்டிகளில் நிரப்பியிருந்த பால் பாக்கெட்டுகளை திருடிச் சென்றது கண்டறியப்பட்டது. இது தொடர்பான சிசிடிவி காட்சி இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.